கொரோனா பாதிப்பு காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் உயர்தர சிகிச்சை முறைகள் பின்பற்றப்படுவதாக கூறினார். இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தில் இனி புதிதாக மாவட்ட பிரிவினை ஏதும் செய்யப்பட மாட்டாது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் 30% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். பவானி ஆற்றின் குறுக்கே 81 கோடி ரூபாய் செலவில் 7 இடங்களில் தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் கீழ்பவானி ஆற்றின் வாய்க்கால்களை சீரமைக்க 985 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மஞ்சள் விளைச்சலை அதிகரிக்க அரச்சலூரில் 30 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மின்சார கட்டண வசூலில் எந்தவித குளறுபடியும் இல்லை என்றும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். விவசாய பெருமக்களுக்கு விவசாய பிரதிநிதிகள் இந்த குழுவை ஆலோசித்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு 1-8-2020 முதல் இது தண்ணீர் திறந்து விட வேண்டும் கோரிக்கை வைத்தார்கள். 1-8-2020 முதல் தினந்தோறும் 850 கனஅடி அளவில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறது. முன்னதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 151 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். பின்னர் கொரோனா தொற்று தடுப்புப் பணிகள் குறித்த ஆவணப்பட குறுந்தகட்டை வெளியிட்ட முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுக்களுடன் கலந்தாய்வு செய்ததுடன் ஈரோடு மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் அனைத்து துறை அலுவலர்களுடனும் ஆய்வு செய்தார். பின்னர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி அலுவலக கட்டிடத்தை அவர் திறந்து வைத்தார். அப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி தொகுதி மக்களுக்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகளில் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் உயிரிழந்த ராணுவ வீரர் மதியழகன் மனைவி தமிழரசிக்கு எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் வேலைக்கான பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார். பாலிடெக்னிக் கல்லூரி வேண்டும் கேட்டார்கள் கொடுத்தோம், பீடெக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள் கொடுத்தோம், சிட்கோ தொழிற்பேட்டை வேண்டும் என்று கேட்டார்கள் அதுவும் கொடுத்தோம், அதே ரிங் ரோடு வேண்டும் என்று சொன்னார்கள் புறவழிச்சாலை அதுவும் கொடுத்தோம், விரைவாக ஜலண்டாபுரத்திலே புறவழிச்சாலை அமைக்கிறதற்காக அங்கேயும் நிலம் எடுக்கின்ற பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கின்றோம். ஆக இங்கே எடப்பாடி தொகுதியில் இருக்கின்ற மக்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து புதிய கட்டிடத்தை இப்பொழுது அனைவருடைய ஆசையோடு திறந்து வைக்கிறேன் என்று தெரிவித்து வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்.